எங்களுக்கு போனால் ஆயிரம் சொல்ல ரொம்ப கூச்சமா இருக்கு. அதனால யாத்தவ் யாத்தவ் தவிட்டு இருக்கோம். இது ஒரு கொடுமை. ஆயிரம் கோனை விட ஒரு பேர் இருக்க ஆதி குடி நீ, இரண்டாவது ஆதி தாய் குடி நீ. உனக்கு என்ன சிறுமை இருந்துச்சு? மொழான் சிங் யாதவ் சட்டத்துக்கு நீங்க போய் கேட்டுருக்க அதை வச்சு கொண்டு அங்க அழிக்கலாம். அவனை போய் கட்டிக்கலாம், அழிக்கலாம். ஒன்று முல்லை நிலத்தில் ஆடு மாடுகளை எண்ணுவதற்கு ஒன்று இருந்த கண்டுபிடிச்சிட்டோம். வள்ளுவர் பெருமகனார் எழுதுறாரு பாருங்க, எழுத்தன்ப ஏத என்ன என்னன்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் இருக்கு அவங்க இருக்கு. அப்ப என்னன்ப ஏன் எழுத்தன்பன் ஏன் எழுதுறாருன்னா என்ன முதல்ல வந்துச்சு அதுக்கப்புறம் எழுத்து வந்து. அப்ப அந்த முல்லை நிலத்தில் வாழ்ந்த குடிகளின் தலைவன் கையில ஒரு கோலை கொடுக்கிறான். அந்த செங்கோலை ஒரு கோல் அதை ஏந்தி பிடித்து இருக்கும் தலைவன் கோல். அதனால கோல் ஆறு கோணாறு ஆறு கோல்னா அரசன் அர்த்தம். குடி உயர கோல் உயர்வான வர புயர நீர் உயரும் நீர் உயரும் நெல் உயரும் நெல் உயர குடி கோல் உயரும் கோல் உயரும் குடி உயரும் குடி உயரும் கோல் உயர்வான் வருது. அப்ப கோல்னா என்ன அரசன். உனக்கு அரசன்ங்கிறது அவ்வளவு அசிங்கமா இருக்கு. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தொடர்ந்து குறிப்பிட்ட சமூகங்களுக்கிடையே பிரிவினைவாதம் பேசி வருகிறார். கடந்த வாரம் உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் முதல்வர் முலாயம் சிங் யாதவ் இறந்ததற்கு தமிழகத்தில் ஆங்காங்கே யாதவ் சமுதாயத்தின் சார்பாகவும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தினார்கள். தமிழகத்தில் ஆங்காங்கே அஞ்சலி செலுத்திய யாதவ் சமுதாயத்தை இழிவுபடுத்தும் நோக்கில் மதுரை பொதுக்கூட்டத்தில் சீமான் அவர்கள் மிகவும் தரக்குறைவாகவும் கீழ்த்தரமாகவும் குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்தும் நோக்கிலும் பேசி வருகிறார். அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக இன்று சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளோம். முலாயம் சிங் யாதவின் இறப்பிற்கு அஞ்சலி செலுத்தியது தொடர்பாக குறிப்பிட்ட கருத்தை பேசுகிறார். இழிவான கருத்துக்கு யாதவ் என்றது முலாயம் சிங் யாதவோட பேரில் யாதவ் இருக்குது. நீங்கள் வந்து கோனார் உங்கள் நீங்கள் வேற யாதவ் வேறன்ற சொல்கிறாரு. ஆனால் அரசு பதவிப்படி வந்து கோனார் ஆயர் இடையர் மந்திரிடுறது ஒவ்வொரு சமூகத்திலும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அவங்களோட பட்டப்பெயர்கள். அதனால் அந்த சமூகத்தை தரக்குறைவாக பேசியிருக்கிறார். யாதவ் சமுதாயத்தை சேர்ந்த நீங்கள் வந்து யாதவ் சமூகத்தினருக்கு நீங்கள் ஏன் கோனார் அஞ்சலி செலுத்துறேன்றது மட்டும் இல்லாமல் அந்த சமுதாயத்தின் வார்த்தையே யாதவ் அப்படின்றத மிகவும் ஒரு இழிவான சொல்லாக பேசியிருக்கிறார் அந்த வீடியோவில்.